வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் காலா பொசிஷன் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னென்னா, நாங்கள் சூப்பர்விஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர்விஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே எங்களோட ஒப்பீனியனை மட்டும்தான் தெரிவிக்கிறோம். இது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி பிப்ரவரி 2009 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்க குளோபல் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ்க்கு தேவையான டிஸ்க் அண்ட் ஸ்ட்ரிப் ஸ்ப்ரிங்ஸ், காயில் அண்ட் ஸ்பைரல் ஸ்ப்ரிங், ஸ்பெஷல் ஃபாஸ்டனிங் சொல்யூஷன்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. எக்ஸ்போர்ட் பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் 25 கண்ட்ரீஸ்க்கு இவங்க ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2021 105 கோடி ரெவன்யூவாகவும் ப்ராஃபிட் 2 கோடியாகவும் பார்த்துருக்காங்க. 2022 டோட்டல் ரெவன்யூ 145 கோடி, ப்ராஃபிட் 6 கோடி. 2023 டோட்டல் ரெவன்யூ 165 கோடி, ப்ராஃபிட் 14 கோடி. 2024 இவங்க ரெவன்யூ 202 கோடி, ப்ராஃபிட் 24 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. ஓவராலா இவங்க மார்ஜின்ஸ் 2.24% இருந்தது 11.89% உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் 23.27%, நெட் அசெட் வேல்யூ பெர்ஷர் 103.30 ரூபாயாகவும், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 21.15%, எபிட்டா மார்ஜின்ஸ் 15.17% உயர்ந்திருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.51 அளவுக்கு இருக்கு. ஒரு மேனேஜபிள் டெப்ட் உள்ள கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, ஹர்ஷா இன்ஜினியர்ஸ், எஸ்கேஎஃப் இந்தியா, சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ், ரோலெக்ஸ் ரிங், ஸ்டெர்லிங் டூல்ஸ்னு இருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் நெட் வொர்த் பர்சன்டேஜ்ல இவங்க பியர்ஸ் இவங்க பீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி இவங்க பியர்ஸ கம்பேர் பண்ண சொல்ல ஒரு குறைந்த ரெவன்யூ பாக்குற கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 2nd to 4th September 2024. இஷ்யூ பிரைஸ் 503 ரூபாயிலிருந்து 529 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 135 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 32 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் 157 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 14,812 ரூபாய் அளவுக்கு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 35%, லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 5th September 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 6th September 2024, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 6th September 2024, ஐபிஓ லிஸ்டிங் டேட் 9th September 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், வேல்யூ அண்ட் க்ரோத் இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான சஜஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி ஓவராலா ஃபினான்ஷியல் 2023 டேட்டா படி குளோபல் டிஎஸ்எஸ் அண்ட் WWLW மார்க்கெட்ல 2% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இந்தியன் டிஸ்க் ஸ்ப்ரிங்ஸ் மார்க்கெட்ல 10% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி 3 பிசினஸ் வெர்டிக்கல்ல இவங்களோட ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரி, மொபிலிட்டி அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியில. இந்த ரினியூவபிள் எனர்ஜியில டிஎஸ்எஸ் மார்க்கெட் செக்டர்ல 70% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்காங்க. டொமஸ்டிக் மார்க்கெட்ல, குளோபல் மார்க்கெட்ல 3% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்காங்க. ஸோ ரினியூவபிள் எனர்ஜிக்கு தேவையான விண்ட் டர்பைன்ஸ்க்கு தேவையான ஸ்ப்ரிங்ஸ் இந்த கம்பெனி கொடுக்குற கம்பெனியா இருக்காங்க. ஸோ 15% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க இந்த எஃப்எஃப்எஸ் அந்த ஸ்ப்ரிங் மார்க்கெட்ல வந்து டொமஸ்டிக் செக்மெண்ட்ல. அவுட் சைட் இந்தியால கன்சிஸ்டண்டா 37% அளவுக்கு ரெவன்யூ இவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க கிட்ட மொத்தம் 175 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 25 கண்ட்ரீஸ்க்கு இவங்க ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில கண்ட்ரீஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, ஜெர்மனி, டென்மார்க், சைனா, இட்டாலி, பிரேசில், யூஎஸ்ஏ, ஸ்வீடன் அண்ட் சுவிட்சர்லாண்டா இருக்கு. இவங்க கிளைண்ட்ஸா வெஸ்டாஸ் வின் எனர்ஜி அவங்க இருக்காங்க, ரெம்போ பிரேக் இருக்காங்க, என்டூரன்ஸ் டெக்னாலஜி, ஸ்கேஃபர் இந்தியா இருக்காங்க. ஸோ வெஸ்டாஸ் இருக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இவங்க வின் டர்பைன்ஸ்க்கு ஏற்ற ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரேக்ஸ் அண்ட் என்டூரன்ஸ் டெக்னாலஜிஸ்க்கு இவங்க ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரலா இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிட்ட மினிமம் 15 இயர்ஸ் to 5 இயர்ஸ் அளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற கம்பெனிஸா இருக்காங்க. இந்த கம்பெனியோட நெகட்டிவா நான் என்னன்னு சொல்லி பாக்குறேன்னா, ஸோ இவங்களுக்கு ஒரு பேட்டன் இன்ஃப்ரென்ச்மெண்ட் சூட் இருக்கு. அதாவது நாட்கோ ஃபார்மாலாம் எப்படி இந்த பேட்டன் அகேன்ஸ்டா கேஸ் போட்டு அதை சக்சஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு பேட்டன் இஷ்யூ இருக்கு. அந்த பேட்டன் இஷ்யூ இவங்களுக்கு அகேன்ஸ்டா போச்சுன்னா அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸோட மார்க்கெட் ஷேர் குறையத்துக்கும், அந்த ப்ராடக்ட்ல அவங்க சம்பாதிச்ச அமௌண்ட்டும் திருப்பி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த கேஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள்ஸ் மட்டுமே 41.85% இருக்கு. ஸோ 31st March 2024 டேட்டா படியனா குறிப்பிட்ட டைமுக்கு இவங்க வர வேண்டிய அமௌண்ட் வரலனா அதை இவங்க ப்ராஃபிட்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து எதாடி காமிச்சாங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் குறைஞ்சி அதனால மார்க்கெட் இவங்களோட ஷேர் பிரைஸை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நியூஸ் இப்பவே நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் இந்த கம்பெனி இருக்கிற பிசினஸ் B2B பிசினஸ், ஸோ பிசினஸ் டு பிசினஸ் கஸ்டமர்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிசினஸ் கஸ்டமர்ஸோட ப்ராடக்ட்ஸ்க்கு ஏதாவது வந்து ரெவன்யூ ட்ராப் ஆனால்
இருந்தாலோ இல்லைன்னா வந்து ஓவராலா இந்த இவில எனி ஸ்டாக்னன்ட் குரோத் இருந்தாலோ, ரினியூபிள் எனர்ஜில எனி ஸ்டாக்னன்ட் குரோத் இருந்தாலோ, மேனுஃபேக்சரிங் செக்டர்ல எனி ஸ்டாக்னன்ட் குரோத் இருந்தாலோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண தான் போறாங்க. ஆனா உடனே அந்த எஃபெக்ட் வந்து தெரியாது. ஒருவேளை யூஎஸ் ஏதாவது ரெசிஷன்ல போச்சு, ஏன்னா பாசிபிலிட்டி ஆஃப் ரெசிஷன் யூஎஸ்ல கொஞ்சம் கொஞ்ச நாளா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, அந்த மாதிரி போனா இந்த மாதிரி கம்பெனில டைரக்டா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 37% ஆஃப் ரெவன்யூ அவுட் சைட் ஆஃப் இந்தியா இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் எதுவும் தென்படல. ஒருவேளை தென்பட்டுச்சுன்னா நான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்டா நான் மென்ஷன் பண்றேன். ஸோ லிஸ்டிங் கெய்ன்ஸ் அப்ளை பண்றவங்க ஓரளவுக்கு ஒரு சுமாரான லிஸ்டிங் கெய்ன்ஸ் வந்து கடக்கிறதே நல்லது நீங்க நினைச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் க்ரோத் அண்ட் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ரெனியூவபிள் எனர்ஜி செக்மெண்டே இந்த கம்பெனிக்கு 31% அளவுக்கு ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. இவி டூ வீலர்ஸ்லயும் இவங்களோட ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்றாங்க, அது ஆல்மோஸ்ட் 40% அளவுக்கு இவங்க ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஓவராலா இந்த ரைசிங் சன்ரைஸ் செக்டரான இவி பிஸ்னஸ்லயும் இருக்காங்க, ரெனியூவபிள் எனர்ஜி பிஸ்னஸ்ல இருக்காங்க, அது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா பாக்குறேன். டெப்ட் ஓரளவுக்கு மேனேஜபிள் டெப்ட் உள்ள கம்பெனியா, 0.53 டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ வச்சிருக்காங்க. இவங்க கேட்குற பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 22-27 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கேட்குறாங்க. இது இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல குறைவாக தான் இருக்கு. ஸோ வேல்யூவேஷன்ஸ் கேப் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபைபிளா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வேல்யூவேஷன்ஸ் இவங்களோட க்ரோத்தை கம்பேர் பண்ண சொல்ல ஜஸ்டிஃபைபிளா எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களோட டோட்டல் இன்கம் கடந்த 3 வருஷத்துல 17.53% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இன்கம் க்ரோத் ஃபினான்ஷியல் 2024-2023 கம்பேர் பண்ண சொல்ல 22% அளவுக்கு தான் இருக்கு. இவங்க பியர்ஸ் கம்பேர் பண்ண சொல்ல மிக மிக குறைவா ரெவன்யூ ஜெனரேட் பண்ற கம்பெனியா இருக்காங்க, பிளஸ் தின் லைன் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இருக்காங்க, பி டு பி பிசினஸ்லயும் இருக்காங்க. ஸோ யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாலுமே இன்னுமே வந்து அந்த யூஎஸ்ல வர ரெசிஷன் ஃபியர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ரெசிஷன் வந்தா இந்த மாதிரி 37% அளவுக்கு எக்ஸ்போர்ட் இருக்கிற பிசினஸ், அதுவும் மேனுஃபேக்சர் ரிலேட்டடா பிசினஸ் இருக்கிற கம்பெனிஸ் வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் கேப் இண்டஸ்ட்ரி பிபிஏ கம்பேர் பண்ண சொல்ல கொஞ்சம் இருக்கு, ஆனா உண்மையான க்ரோத்துக்கு இந்த வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஜஸ்டிஃபைபிளா இல்லாதனாலையும் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அதுக்கப்புறம் வந்து வேல்யூ அண்ட் க்ரோத் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கண்டிப்பா இந்த ஐபிஓ பிரைஸ்ல ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கம்பெனி ரெனியூவபிள் செக்டர்லயும் சரி, அது மட்டும் இல்ல இவிலயும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்காங்க. க்ரோத் அந்த அளவுக்கு இல்ல, வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையர் சைடா பாக்குற இவங்க க்ரோத்தை கம்பேர் பண்ண சொல்ல, அதனால இந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை செபரிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ண, நான் செபரிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோ அப்டேட்டுகளுக்கான கிளிக் பண்ணுங்க, மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.